வியூவர்ஸ், நம்ம யஷிகா ஆனந்த் ஒரு ஷாக்கிங்கான நியூஸை வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டு எல்லாத்தையும் ஷாக் ஆக்கியிருக்காங்க. நம்ம யஷிகா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிரூப்பை வந்து டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பிக்பாஸில் மகத்துவம் அவங்களும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்களே கூட ஒத்துக்கிட்டாங்க. அடுத்ததான் இப்போ உமாபதி ராமையாவை வந்து டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மேரேஜ் ஆக போகிறதாகவும் அவங்க அம்மா அப்பா ஒத்துக்கிட்டதாகவும் சீக்கிரமாக அவங்க வந்து செட்டில் ஆக போகிறேன், அது மட்டும் இல்லாமல் இது அரேஞ்சு மேரேஜ், லவ் மேரேஜ்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு சினிமா பிடிக்கும், ஸோ எதுக்காகவும் நான் வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணுறத ஸ்டாப் பண்ண மாட்டேன், என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெட்டிங் பெல்ஸ் அரவுண்ட் த கார்னர் அப்படின்னும் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க அரேஞ்சு மேரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாப்பிள்ளை யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நெட்டிசன்ஸ்லாம் வந்து தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளோ சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஷாக்கில் தான் இருக்காங்க. நம்ம யஷிகா இப்போ தான் வந்து ஆக்சிடென்ட் அப்புறமா ரெக்கவர் ஆகிட்டே வந்தாங்க. அதனால கூட வந்து அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்களோ அப்படின்னு கூட நெட்டிசன்ஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி ஏப்ரல் 1 வேறு, ஸோ ஏப்ரல் ஃபுல் பண்ணுறாங்களா அப்படின்னு சில பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க இப்போ டெல்லியில் இருக்காங்க, ஸோ டெல்லியில் தான் என்கேஜ்மெண்ட்டு மேரேஜ் எல்லாமே நடக்க போகுதா அப்படின்னு கூட சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வேளை இது பிராங்காக கூட இருக்கலாம். ஸோ அவங்க அடுத்த அப்டேட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.